வெல்கம் டு எஸ் மேட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க காய்ஸ். வணக்கம். சமூக அறிவியல் முக்கிய வினாக்கள். டேஸில் நிகழ்ந்த தலைக்கோட்டை போர் விஜயநகர அரசை வீழ்த்தியது. விடை 1565. வெற்றியின் நகரம் என்றழைக்கப்படுவது விஜயநகரம். வித்யாநகர் என்று அழைக்கப்பட்ட நகரம் விஜயநகரம். சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் வித்யாரண்யர். சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் 2ம் தேவராயர். மதுரா விஜயம் எனும் நூல் டேஸ் கைப்பற்றப்பட்டதை விளக்குகிறது. மதுரை சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? 2ம் விருபாக்சிராயர். கிருஷ்ணதேவராயர் டேஸ் ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். 20 ஆண்டுகள். கிருஷ்ணதேவராயர் ஒடிசாவைச் சேர்ந்த டேஸ் வம்ச அரசர் பிரதாபருத்திரனோடு போர் புரிந்தார். கஜபதி டேஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவரின் முதற்கட்ட தலையாக பணியாக இருந்தது. கிருஷ்ணதேவராயர் பாமணி சுல்தான் முகமது சாவை மீண்டும் அரியணையில் அமர வைத்தவர் கிருஷ்ணதேவராயர். டேஸ் போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. தலைக்கோட்டை போர். 8 இலக்கிய மேதைகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். அஷ்டதிக்கஜங்கள். விஜயநகர அரசமைப்பு பிரிக்கப்பட்டிருந்த முறை பேரரசு மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள் மற்றும் கிராமங்கள். விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் பெயரில் டேஸ் நாணயங்களை வெளியிட்டனர். தங்க நாணயங்கள். கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் என்றழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் இருந்ததாக பாரசீக பயணியான டேஸ் குறிப்பிட்டுள்ளார். அப்துர் ரசாக். டேஸ் என்னும் நூலை தெனாலி ராமகிருஷ்ணா எழுதினார். பாண்டுரங்க மகாமத்தியம். கிருஷ்ணதேவராயர் டேஸ் மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலையும் எழுதினார். சமஸ்கிருதம். விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? குதிரை. பாமணி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் பெரோஸ். பொறுத்துக விஜயநகரம் பிரதாபருத்திரன், கிருஷ்ணதேவராயர், அப்துர் ரசாக், தெனாலி ராமகிருஷ்ணா, ஒடிசாவின் ஆட்சியாளர், அஷ்டதிக்க ஜங்கல், பாண்டுரங்க மகாமத்தியம், வெற்றியின் நகரம், பாரசீக சிற்பக்கலைஞர். விஜயநகரம் என்பது வெற்றியின் நகரம். பிரதாபருத்திரன் ஒடிசாவின் ஆட்சியாளர். கிருஷ்ணதேவராயர் அஷ்டதிக்க ஜங்கல். அப்துர் ரசாக் பாரசீக சிற்பக்கலைஞர். தெனாலி ராமகிருஷ்ணா பாண்டுரங்க மகா மத்தியம். அப்போ இதற்கான சரியான விடை 4வது சாய்ஸ். விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டேஸ் என்று பெயர். வராகன். விஜயநகரம் டேஸ் நதியின் கரையில் இருந்தது. துங்கபத்ரா. விஜயநகரம் இருந்த இடம் தற்போது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹம்பி. பிர்தௌசி எழுதிய நூல் சாநாமா. அமுக்தமல்யதா என்பது டேஸ் இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. தெலுங்கு. தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என்ற பொருள் கொண்ட வார்த்தை அமுக்தமல்யதா. கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்தவர் டேஸ் என அழைக்கப்பட்டனர்.
அஷ்டதிக்கஜங்கள். ஆரவீடு வம்சத்தை தொடங்கியவர் திருமலை தேவராயர். பாமினி அரசை தோற்றுவித்தவர் அலாவுதீன் ஹசன் பாமன்சா. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. கிருஷ்ணதேவராயரின் அரண்மனைக்கு வருகை புரிந்த பாரசீக கலைஞர் அப்துர் ரசாக். அமுக்த மல்யதாவை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். ராய கோபுரங்களை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். விட்டலசாமி கோவில் டேஸ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருதத்தில் எழுதிய புத்தகம் ஜாம்பாவதி கல்யாணம். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஹசரா ராமசாமி கோவில். ஒரு நாட்டில் வேலை பார்க்க வழங்கப்படும் விசா தொழில் விசா. கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் நைனிடால் உள்ளது? உத்தரகாண்ட். கேரளாவில் உள்ள மலைவாழிடம் எது? மூணாறு. மேகாலயாவில் காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி எது? நோகாலிகாய். இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. காசிரங்கா தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? அசாம். வங்காள புலி காணப்படும் தேசிய பூங்கா எது? சுந்தரவன தேசிய பூங்கா. குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்கா எதற்கு பெயர் பெற்றது? சிங்கம். பெரியார் தேசிய பூங்கா எம் மாநிலத்தில் உள்ளது? கேரளா. தமிழ்நாட்டிலுள்ள பறவைகள் சரணாலயம் எது? கூந்தன்குளம். நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது? குஜராத். இந்தியாவின் கடற்கரையின் நீளம் 7517 கிலோமீட்டர். தமிழ்நாட்டிலுள்ள கடற்கரை எது? தனுஷ்கோடி கடற்கரை. இரண்டு மணல் திட்டுகளிடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்த கடற்கரை மராரி. நீர் விளையாட்டுக்கு புகழ் பெற்ற கோவா கடற்கரை கல்லங்கட் மற்றும் அகூதா. இதற்கான விடை 1 மற்றும் 2. மலைகளின் ராணி எது? மலைகளின் ராணி ஊட்டி. இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படும் மலைவாழிடம் எது? இயற்கையின் சொர்க்கம் என்பது ஜவ்வாது, ஜவ்வாது மலை. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் மலை கொடைக்கானல். மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கீழ்கண்ட எந்த நீர்வீழ்ச்சி மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது? சுருளி நீர்வீழ்ச்சி. தமிழ்நாடு டேஸ் அடர்த்தியான காடுகளை கொண்டுள்ளது 17.6%. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது? திருநெல்வேலி. நாகப்பட்டினத்தில் டேஸ் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது கோடியக்கரை. ஈரோடு மாவட்டத்தில் டேஸ் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது வெள்ளோடு. இந்திரா காந்தி தேசிய பூங்கா டேஸ் மாவட்டத்தில் உள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் டேஸ் தேசிய பூங்கா அமைந்துள்ளது முக்கூர்த்தி. உலகின் 2வது மிகப்பெரிய கடற்கரை என எந்த கடற்கரை அழைக்கப்படுகிறது? மெரினா. கீழ்கண்டவற்றில் எது அலையற்ற கடற்கரை என அழைக்கப்படுகிறது?
ராமேஸ்வரம். பொறுத்துக வாரணாசி வைஷ்ணவி தேவி கோவில் அமிர்தசரஸ் காஞ்சிபுரம் தமிழ்நாடு பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம். வாரணாசி காசி அமைந்துள்ள இடம் உத்தரப்பிரதேசம். வைஷ்ணவி தேவி கோவில் அமைந்துள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர். அமிர்தசரஸ் அமைந்துள்ளது பஞ்சாப். காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் உள்ளது. அப்போ இதற்கு சரியான விடை 1 டி, 2 சி, 3 பி, 4 ஏ. முதல் சாய்ஸ். Thank you for watching this video. Please subscribe this channel.